வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய்விருந்து சேனல்ல நமது பண்டைய தமிழருடைய பாரம்பரியமான உணவு புர்க்கை கஞ்சி, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பதிவுகளில் அம்புலி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அம்புலி மாதிரியே இந்த புர்க்கை கஞ்சும் புறநானூற்று பாடல்கள்ல சொல்லப்பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த உணவு. நான் தமிழ் ஆர்வலர்களுக்காக அந்த பாடலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்துக்கோங்க. இந்த அம்புலி அன்னப்பால் கஞ்சி, அதாவது பாலுடைய அடிசல்னு சொல்லுவாங்க, அது புர்க்கை கஞ்சி. இது எல்லாமே வந்து பழந்தமிழர்கள் பயன்படுத்திட்டு வந்த கஞ்சி முறைகள்ங்க. இது வந்து உடல் கழிவுகளை அகற்றுறது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புர்க்கை கஞ்சியை காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறது ரொம்ப நல்ல பலன் தரும். முக்கியமா இதை யோகிகளுக்கான கஞ்சின்னு சொல்லலாம். யோகாசனம் பண்றவங்க, தியான பயிற்சி பழகிறவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி ரொம்ப நல்லது. இந்த புர்க்கை கஞ்சியை பத்தி நான் ஒரு சங்ககால இலக்கிய புத்தகத்துல படித்தேன். ஆனா இதை எந்த முறையில வச்சா கரெக்டா பலன் தரும் அப்படிங்கறத நான் ஒரு சித்த வைத்தியர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கஞ்சி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவு கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சிவப்பு கைக்குத்தல் அரிசி. நீங்கள் வந்து மாப்பிள சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இல்லை பூங்கார் அரிசி, இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளை சமைக்கும் பொழுது சத்து அதிகமாக கிடைக்கும். இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசியில பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கஞ்சி நல்லா இருக்கும். பச்சரிசி பயன்படுத்த வேண்டாம், புழுங்கல் அரிசி மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போறோம். இந்த தேங்காய் பாலை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, அதனால நான் தேங்காவை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. தேங்காவை வந்து சித்த வைத்தியப்படி அதை கொதிக்க வச்சு சூடு பண்ணாதான் தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அப்படியே பச்சையா சாப்பிட்டா கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்ல மருந்து இந்த தேங்காய் பால். நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், திக்கா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சிருக்கேன். நீங்க முத நாளே ஊற வச்சிடாதீங்க, அது வந்து கஞ்சியோட ரொம்ப குழஞ்சிடும், ரொம்ப கசந்துடும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா கரெக்டா இருக்கும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்துப்பு சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். வாங்க புர்க்கை கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் பேன் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சீரகம் அப்புறம் உப்பு, இது ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கான கஞ்சி செய்யும் பொழுது சீரகத்தையும் உப்பையும் வறுத்துட்டு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பத்திய கஞ்சி செய்யும் போதும் சரி, சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கும் போதும் சரி, அவங்க வந்து சீரகத்தையும் உப்பையும் வறுத்துட்டு தான் சேர்க்க சொல்லுவாங்க. ஏன்னா சீரகத்தையும் உப்பையும் வறுத்துட்டு சேர்த்தா மட்டும்தான் அதனுடைய பலன் அப்படியே கிடைக்கும். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த சூடு ஏற அளவுக்கு வறுத்தா போதும். நான் இந்த ஒரு டம்ளர் அரிசி கைக்குத்தல் அரிசியை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். கைக்குத்தல் அரிசியை நல்லா கழுவிக்கோங்க, ஒரு 4-5 வாட்டியாவது கழுவிக்கோங்க, ஏன்னா நிறைய தூசி இருக்கும். இதில் நான் 1-3 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம கஞ்சி தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால 3 டம்ளர் தண்ணி, அப்புறம் தேங்காய் பால் வேற சேர்க்க போகிறோம். அதனால 3 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சீரகமும் உப்பும், அந்த வறுத்த சீரக உப்பை வந்து சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த வெந்தயம் இதை அப்படியே தண்ணியோட சேர்த்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சு குக்கரை மூடிடலாம். நீங்கள் வந்து இதை நேராக வேக வச்சாலும் வேக வைக்கலாம், குக்கரில் வேக வைக்காமல் அது இன்னும் ஆரோக்கியம். லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் குக்கரில் வைக்கிறேன். இது வந்து வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும், 4-5 விசில் வர வரைக்கும் கூட இதை அப்படி விட்டுறலாம். ஏன்னா கைக்குத்தல் அரிசி இல்லையா, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஒரு 4 விசில் வச்சேன், இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். ஆஹா, இது திறக்கும் போதே வந்து அந்த கைக்குத்தல் அரிசியோட மணம் வந்து ரொம்ப சூப்பராக வருதுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த அரிசியில் வந்து மருந்து போடாமல் இருக்காங்களா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மணத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சூப்பராக வெந்துருச்சு கைக்குத்தல் அரிசி. இதை வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கஞ்சி செய்ய போகிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் மசிச்சுக்கலாம்.
இந்த கைக்குத்தல் அரிசியை வந்து நம்ம எளிமையான முறையில் நம்ம உணவில் எடுத்துக்க முடியுங்க. நான் அந்த ரெசிபிலாம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், மசிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்படியே ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறமா தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். இதில் நீங்கள் வந்து பொற்கை கஞ்சி வந்து தேங்காய் பால் இல்லாமல் மோர் சேர்த்தும் செய்யலாம். நம்ம பழைய தமிழர்களோட இது நிறைய இதில் வந்து பொற்கை கஞ்சி பெரும்பாலும் மோர் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க, அம்புலி மாதிரி. பட் வந்து இந்த தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறது வந்து ரொம்ப உடல் கழிவுகள் அகற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த கஞ்சியை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், சுவையான ஆரோக்கியமான நமது பாரம்பரிய புர்க்கை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எள்ளு துவையல் கொள்ளு துவையலோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இஞ்சி துவையல் பண்ணியிருக்கேன். எளிமையானது மட்டும் இல்லை, ரொம்ப சுவையான கஞ்சியும் கூட. ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்களே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கஞ்சி வகைகளை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமான நமது பழமையான பாரம்பரிய உணவு முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாய்விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ வீடியோஸ் போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.